ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு இந்த அப்டேட் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு கிடைச்ச அப்டேட்டை பற்றி தாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது வந்து யாருனே தெரிலங்க. எதுக்காக சர்ச் பண்ணியிருக்காரு, அவருக்கு லாங்குவேஜை பற்றி ஏதாச்சும் ரிசர்ச் இருக்கா, அந்த மாதிரி எதுக்குன்னே எனக்கு தெரிலங்க. இல்லை லாக்டவுனில் போர் அடிச்சுதுன்னு சர்ச் பண்ணியிருக்காரா. நானாக லாக்டவுனில் போர் அடிச்சுன்னு வைங்களேங்க, கூகுள் எடுத்து எதையாச்சும் சர்ச் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். நான் என்ன சர்ச் பண்ணுவேன் தெரியுமாங்க, தி பெஸ்ட்டு கேமுன்னு போடுவேங்க. ஏதாச்சும் ஒரு கேம் காமிக்குங்க. ஆனால் டாப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு தாங்க காமிக்குவாங்க ஷூட்டிங் கேம்ஸில். இவர் வந்து என்ன சர்ச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அக்லியஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காருங்க. இதுக்கு வந்து நம்ம கூகுள் இன்ஜின் படி என்ன சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், கன்னடான்னு வந்திருக்குங்க. அதை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்னடா நம்ம லாங்குவேஜ் கன்னடாவாக இருக்கும் போது கன்னடா எப்பட்றா அக்லியஸ்ட் லாங்குவேஜாக வர முடியும்னு நம்ம சுந்தர் பிச்சை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் ட்விட் பண்ணியிருக்காருங்க. இது வந்து நம்ம கூகுளோட தனிப்பட்டது சர்ச் இல்லைங்க. இது வேறு யாராச்சும் வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் .com அவங்க கொடுத்த ஏதாச்சும் போஸ்ட்டாக தாங்க இருக்கும். இந்த அதை வந்து நம்ம கூகுள் வந்து எடுத்து காட்டியிருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பார்த்தவர் மட்டும் அதை நம்ம சுந்தர் பிச்சைக்கு மெசேஜ் அனுப்பிச்சுள்ளங்க ட்விட்டரில். அந்த மாதிரி நம்ம கன்னட மக்கள்களில் பாதி பேர் வந்து ட்விட் பண்ணியிருக்காருங்க நம்ம சுந்தர் பிச்சைக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை எடுக்கணும்னு நம்ம கூகுள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கன்னடா மக்கள் எல்லாரும். நம்ம கூகுள் அது சார்பாக சாரி கேட்டுக்கிச்சுங்க. அப்புறம் நான் இந்த வீடியோ எதுக்காக போனேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க. அது ஏன் தெரியுமாங்க, ஓகே அவர் சர்ச் பண்ணியிருக்காருங்க விச் இஸ் தி அக்லியஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு. நான் என்ன சர்ச் பண்ணேன்னு தெரியுமாங்க, நான் வந்து தி சாரிங்க தி வராது வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணேங்க. சர்ச் பண்ணவுடனே சான்ஸ்கிரிட்னு வந்துச்சுங்க. என்னடா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முந்தோனிய மூத்துக்குடியாம் நம் தமிழ்குடின்னு கேள்விப்பட்டுட்டு சான்ஸ்கிரிட்டுன்னு வருதேன்னு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்து வாட்டை இசை அழிச்சேங்க. ஓகே இதுக்கு ஏதாச்சும் மீனிங் வருதா அப்படின்னு. ஆனால் இதுக்கு எந்த மீனிங்குமே இருக்காது இல்லைங்க. வாட் இஸ் இது என்னங்க ரெண்டு வார்த்தை தானே, ஸோ இதுக்கு எதுவுமே வராதுன்னு சரின்னு சர்ச் பண்ணி பார்த்தேங்க ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு. அந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு போட்டவுடனே தமிழ்னு வந்துருச்சுங்க. நான் கூட நம்ம சர்ச் பண்ணமே அதனால தான் மாற்றிருப்பாங்கன்னு மறுபடியும் ஓகே தமிழில் வந்துருச்சேன்னு வெளியே வந்தேங்க. வெளியே வந்தால் வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு நம்ம சர்ச் பண்ணதே மறுபடியும் வரும் இல்லைங்க. நம்ம வெளியே வரும்போது அந்த லாஸ்ட் பேஜ்லாம் அந்த பேஜ் வரும்போது வந்துச்சுங்க. என்னடா இப்படி மாற்றி மாற்றி வருதுன்னு நான் நியூ டேப் எடுத்தேங்க. நியூ டேப் எடுத்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு போட்டேங்க. இன்னொன்று நியூ டேப் எடுத்து என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு போட்டேங்க. வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னா நமக்கு சான்ஸ்கிரிட்னு காமிக்கிதுங்க. ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு போட்டோன்னு வைங்களேன் நமக்கு தமிழ் தாங்க காமிக்கிது. என்னடா வாட் இஸ் இது ரெண்டே வார்த்தை தான், இந்த ரெண்டு வார்த்தைக்காக சான்ஸ்கிரித் தமிழ் இது ரெண்டை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத கூட நான் பார்த்தேங்க. நம்ம கூகுள் வந்து போட்டிருக்கிறது என்னடா கூகுள் இப்படி போட்டிருக்கேன்னு நான் நிறையாவே திங்க் பண்ணேங்க. நான் வந்து என்னடா இந்த வாட் இஸ் ரெண்டு வார்த்தைக்காக நம்ம தமிழை இந்த கூகுள் விட்டு கொடுக்குதுன்னு பார்த்தேங்க. ஆமாங்க வாட் இஸ் அது ரெண்டு மட்டும் போட்டோன்னு வைங்களேன் சான்ஸ்கிரிட், வாட் இஸ் டெலிட்டட் அது ரெண்டுமே இல்லாமல் சர்ச் பண்ணோன்னு வைங்களேன் தமிழ் சபா முடியலைங்க. இந்த மாதிரி இருந்தால் எல்லாருக்குமே குழப்பம் வருங்க. ஓகே நம்ம தமிழர்களுங்க, ஸோ நமக்கு தமிழ் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ வேறு எங்கேதாச்சும் யூஎஸ் அங்கிட்டிருந்து சர்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது தாங்க போகும். இல்லை யூஎஸ்லேருந்து வேறு எக்ஸாமுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்தால் கூட சான்ஸ்கிரிட்டுன்னு போயிடுவோங்க. ஆனால் யாருக்கெல்லாம் தமிழ் அங்கே யூஎஸில் இருக்க யாருக்கெல்லாம் தமிழ்னு தெரியும்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு வந்து அது சான்ஸ்கிரிட்டுன்னு தாங்க போய் சேரும். அந்த மாதிரி இருக்கும் போது வந்து எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லைங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தா நம்ம சுந்தர் பிச்சைகிட்ட வந்து அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கங்க.
எல்லா மொழியையும் நேசிப்போம், நம் தாய் தமிழை சுவாசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.